வீட்டுக்கார நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்கட்டும், உங்க வாழ்த்து வீணா போகாதமா. 365 நாள் நிகழ்ச்சியிலையும் உங்களை நான் போடுறேன், கவலைப்படாது. நிச்சயமான ஒரு நம்பிக்கை என்பது எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு முக்கியம். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, கண்ணால பார்த்து இருக்கிறத விட இப்ப பார்த்து ஒருத்தவங்க மேல அவங்களுடைய நடத்தையில் ரொம்ப அனுபவப்பட்டு அவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வைக்கிற நம்பிக்கைங்கிறது அது ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆனா கண்ணால பார்க்காம அவர் எப்படிப்பட்டவர்னே தெரியாம ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம் தெரியுமானவர்களே, அது ரொம்ப உச்சஸ்தானம் தான் சொல்லலாம். அதுக்கு 300 நாள் நிகழ்ச்சிக்கு நடுவர் கூப்பிடுவாங்கிற நம்பிக்கையே வைக்கணும். திடுதிப்புன்னு இந்த மேடைக்கு வந்தா கூட வள்ளுவனும் ஒரு மிகப்பெரிய சமுத்திரம், அதுல தோய்ந்து முத்தெடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் கவியரசு என்று பேசுவதற்கு, வயதில் சிறிய உன்னை திடீர்னு அழைத்தால் கூட அதை சரியாக பேசுவாள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நீ எல்லாத்தையும் கைத்துட்டு வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்ல. நன்றி. நீங்க என்ன சொன்னாலும் நீ கூட கடைகள் குழந்தைப்படி பார்த்தா உள்ளூருக்கு பேமெண்டே கேட்கல. இந்த கைத்தட்டை விட வேற என்ன நடுவர்களுக்கு பெரிய சொற்கள்லாம் நம்மளுக்கு ஒண்ணு வேண்டாம். ஆனா அற்புதமாக சொன்னாங்க, இந்த நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனா நாச்சியார் அந்த கண்ணன் மீது வைத்த காதல், அந்த ராதையினுடைய காதல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவள் வந்து அந்த கண்ணன் மீது ஒரு பக்தியின் மிகுதியால் காதல் வந்தது. எப்படி ஒப்படைத்தாள்னா, அந்த கைம்பெண் உமைக்கே அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னை முழுவதுமாக ஒப்படைத்தாள். அவள் கண்டது பூரா கனவுதான், இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எந்த நம்பிக்கையும் நாச்சியாருக்கு கிடையாது. நடுவர்களே, ஆண்டாளுக்கு எந்த நம்பிக்கையும் எந்த உத்தரவாதத்தையும் இறைவன் அப்பொழுது கொடுக்கவில்லை. எவ்வளவு அழகா கனவு கண்டா தெரியுமா, வாரணம் ஆயிரம் சூழ வளம் வந்து நாரண நம்பி நடக்கின்றான் என்பதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் ரொம்ப அழகா கனவு கண்டுவான். ஆனா அந்த கனவு படிக்குமா படிக்காதான் அப்பொழுது நாச்சியாருக்கு தெரியாது. அத வள்ளுவர் எவ்வளவு அழகா கையாண்டார் தெரியுமா, தேரான் தெளிவும் தெளிந்தாட்கண் ஐயிரவும் தீரா இடுமை தரும்னா. ஒருத்தவனை நீ ஆராயாமல் நம்பிட்டியா, ஒருத்தவனை ஆராயாமல் நம்பினா அதுவும் பிரச்சனை. ஒருவேளை நம்பிட்டில நம்பின பிறகு அவனை சந்தேகப்பட்டினா அதுவும் பிரச்சனை தான். அதனால நீ வைத்த நம்பிக்கையின் மீது நீ உறுதியாக இருக்க வேணும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். நடுவர்களே, அத கண்ணதாசன் எவ்வளவு அழகா கையாண்டது தெரியுமா, இவன் தான் என்னுடைய மன்னவன், இவன் தான் என்னுடைய கொச்சவன் ஒரு பெண் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவன் தான் என்னுடைய காதலன் என்று ஒரு பெண் முடிவு பண்ணிட்டா, அதற்கு பிறகு எவ்வளவு பெரிய மன்னன் வந்தாலும் இந்த கண்ணனுக்கு இணையில்லை என்று ஒரு பெண் காதல் கொள்ள வேண்டும். இதுதான் நம்பிக்கை என்பது. இதே தன்னுடைய எப்படி இது காதலுக்கும் பொருந்தும் இறைவனுக்கும் பொருந்தும். நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு குலதெய்வம் கூட சொல்லலாம். ஒருவேளை இப்ப மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, உடனே நம்ம திட்டுற ஒரு முதல் நபர் யாரு தெரியுமா, கடவுள் தான். நீ எல்லாம் கடவுளா, நீ கேட்கிற கேள்வி இதுதான், நீ எல்லாம் கடவுளா, நான் உன்னை அப்ப அப்படி அபிஷேகம் பண்ண இப்படி அபிஷேகம் பண்ண இப்படி விட்டுட்டீங்கன்னு, இதுதான் நடுவில் மனிதனுடைய இயல்பு. ஆனா இப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தவங்களை நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதான் கண்ணதாசன் அடிக்கடி சொல்வார், ஏதாவது ஒரு இறைவன் மீது நாம் நம்பிக்கையே வைத்து விட வேண்டும், நிச்சயம் அது என்றாவது ஒரு நாள் நமக்கு கை கொடுக்கும். அந்த விஷயத்த கண்ணதாசன் கொடுத்தாரு பாருங்க. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே
கொடுத்த ஒரு கவிஞன், அவரை வேணா வள்ளுவன் வழிகின்ற கவிஞன் என்று வேணால் ஒப்புக்கொள்ளலாம்.